ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு லக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான சிலிக்கிற ஜுவல்லரி செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் காம்பினேஷன், கலர் காம்பினேஷனில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்டட் பண்ணிடலாம், இயரிங் பண்ணிடலாம். இதுக்கு ஜும்காஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக வைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக வைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நடுவில் நமக்கு ஒரு ரே மாதிரி ப்ளூ கலரில் ஒரு 10 ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். இது வந்து நடுவில் ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் அந்த கலர் டிஃப்ரென்ஷியேட்காக நம்ம ஒரு மிக்ஸ்டு கலர் மாதிரி கொடுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு 10 ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் எடுத்தோம். ஃபுல்லாக வைண்ட் பண்ண மாட்டோம், நம்ம ஒரு லைன் மாதிரி நம்ம கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ரோல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் மட்டும் நமக்கு கிடைக்கும். எல்லா கேப்பும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு மேலே ஒரு கேப் போட்டு வச்சு கீழே பேஸில் வந்து ஸ்டோன் செயின், ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்து ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ அந்த பேஸ்க்கு கீழே, அதாவது பேஸ் இந்த மாதிரி தலைகீழாக வச்சு அந்த ஸ்டோன் செயினுக்கு கீழே கோல்டன் பால் செயின் வந்து நம்ம ஒட்ட வச்சுருக்கோம். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ரோஸ் கலர் ஹாஃப் பீட், அப்புறம் கோல்டன் பால் செயின், அப்புறம் ப்ளூ கலரில் அப்புறம் ஒயிட் கலரில் ஸ்டோன் செயின் வச்சுருக்கோம். பின்னாடி நம்ம இந்த ஸ்டட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருச்சு. இப்போ நம்ம ஜும்காஸ்க்கு நம்ம இந்த எண்ட் பின் எடுத்து இதில் கோல்டன் கலரில் பீட், அப்புறம் இந்த ஸ்டோன் பீட் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்தோம், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலரில் பெரிய பீட், அதாவது நம்ம 4 சைஸ் பீட் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே கோல்டனாக டல் கோல்டனில் வந்து சின்ன பீடு, அதாவது நம்ம 2 சைஸ் பீட் போட்டிருக்கோம். போட்டுட்டு இதை வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம ஸ்டட்டில் மாட்டணும். இப்போ இதை வளைச்சு நம்ம ஸ்டட்டில் மாட்டினக்கப்புறம் இதை டைட் வச்சிடலாம். வச்சக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா செயின்க்கு டாலருக்கு வந்து இந்த டியர் ஷேப் பேஸ் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம சென்டர்லேருந்து ரேப் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டைரக்ஷனில் வந்து, அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் போகலாம், இல்லைன்னா சென்டர்லேருந்து ரெண்டு பக்கத்துக்கும் கொண்டு போகலாம். இந்த மாதிரி ஷேப்ஸில் சுற்றும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நூலும் வந்து கொஞ்சம் நகர்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி தான் நம்ம சுற்றணும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நகர்ந்து பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி தான் சுற்றணும். இப்போ இதை சுற்றினக்கப்புறம் நடுவில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அதுலேயே, அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் ரிங் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கோல்டனில் இந்த பேஸ் ரிங் போட்டுக்கலாம். இது வந்து தேவையில்லைன்னா நான் போட வேண்டாம். நான் இது இப்போ போட்டிருக்கேன், வந்து செயினில் மாட்டும் போது நான் இதை கழட்டிடுவேன். Thank you.
இப்போ இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கு இல்லைங்களா, இந்த டாலருக்கு வந்து நம்ம ஃபர்தராக இந்த ஸ்டோன் செயின் வந்து சைடில் ஒட்ட வச்சுருக்கோம். அதாவது டாலருக்கு மேலே இல்லாமல் டாலருக்கு சைடில் ஒட்ட வச்சுருக்கோம். இப்போ உள் ஷேப்பில் வந்து பெரிய சைஸில் நம்ம வெளியே ஒட்டின சைஸை விட ஒரு சின்ன சைஸில் அதே ஸ்டோன் செயின் எடுத்து உள்ளே ஒட்ட போகிறோம். இந்த இடத்துல கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். இது காயிட்டும் காஞ்சக்கப்புறம் நமக்கு பேஸ் ரெடி. அப்புறம் இந்த சைடில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பண்ணோம் இல்லைங்களா, நாலு ரோஸ் கலர் எடுத்திருக்கேன், ரெண்டு லைட் ப்ளூ, அப்புறம் ரெண்டு டார்க் ப்ளூ நேவி ப்ளூ எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ கியர் வயரில் கோர்த்துக்கலாம். ஒரு ரோஸ் பேஸ், அப்புறம் ஒரு பேர்ல் பீட், ஒரு டார்க் ப்ளூ பேஸ், ஒரு பேர்ல் பீட். இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பேர்ல் பீட் சென்டரில் வச்சு கொடுக்க போகிறோம். அடுத்தது ஒரு லைட் ப்ளூக்கு அப்புறம் நம்ம ரெண்டு ரோஸ் பீட் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு ரோஸ் பீடுக்கு அப்புறம் நம்ம டாலர் போட்டுக்கலாம். டாலரில் நான் அந்த பேஸ் ரிங்குள்ளே விட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த பக்கம் போட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு ரோஸ் பீட் போடணும். இந்த பக்கம் பண்ண மாதிரி இந்த பக்கமும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் கோர்த்தாச்சு இல்லைங்களா, இப்போ எண்டில் வந்து இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஃபர்தராக இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு ஒயிட், ஒரு ரோஸ், அப்புறம் ஒரு கோல்டன் பீட் போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் போட்டுக்கலாம், ஒயிட் பீட், ரோஸ் பீட், அப்புறம் கோல்டன் பீட். ஒரு 10 அல்லது 12 அந்த காம்பினேஷனில் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டக்கப்புறம் இதே மாதிரியே இன்னொரு சைட்லேயும் போட்டு ரோப் வச்சு அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சிம்பிளான ஒரு செயின் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேங்கிள் காம்பினேஷன் ரெண்டு மீடியம், அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்மால் சைஸ், ஒரு மீடியம், 6 ஸ்மால் சைஸ் பேங்கிள், அப்புறம் ஒரு மீடியம், ரெண்டு ஸ்மால் சைஸ், அப்புறம் ரெண்டு மீடியம். இது ரெண்டு இதுதான் காம்பினேஷன். இதுக்கு நூல் சுற்றிட்டு பார்க்கலாம். இது வைண்ட் பண்ணக்கப்புறம் இது எப்படி இருக்கும், இதில் வந்து ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள் மீடியம் சைஸில், அதை வந்து நான் வந்து நடுவில் ஸ்டோன் செயின் இந்த மாதிரி ஒட்ட வச்சக்கப்புறம் இதில் அந்த ஸ்டோன் செயின் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கேப்ஸ் இருக்குது. 80 ரெண்டாக பிரித்தோம்னா 40 40 கேப்ஸ்க்கு இந்த மாதிரி நான் ரோஸ் கலர் வந்து வைண்ட் பண்ண போகிறேன், மீச்ச 40 வந்து ப்ளூ கலர். அதில் ஃபஸ்ட்டு 20 ரோஸ், அப்புறம் ஃபஸ்ட்டு 20 வந்து ப்ளூ, அந்த மாதிரி நான் மிக்ஸ்டு காம்பினேஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு லைன் அப் காம்பினேஷன் கொடுத்தா ஒரு கிராண்டாக ஒரு லுக் கிடைக்கும். அதாவது இந்த ஸ்டோன் செயின்குள்ளே இந்த கேப்புக்குள்ளே இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்புக்குள்ளே வர மாதிரி நீங்கள் ஸ்டோன் செயின் ஒட்ட வைக்கும் போதே தள்ளி தள்ளி அந்த கேப்ஸ் வர மாதிரியே ஒட்ட வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோன் செயின் நடுவில் கொடுக்குற அந்த ரோஸ் கலர் வந்து ஒரு 8 ஸ்ட்ரிங்கு நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து தெரியணுங்கிறங்காட்டி ஃபஸ்ட்டு 20 நம்ம ரோஸ் கலரில் போடலாம், அப்புறம் ஒரு 20 வந்து இன்னொரு அந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்கும் இல்லைங்களா அந்த கலர் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரோஸ் கலர் முடிச்சாச்சு, நம்ம ப்ளூ கலருக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 20 ஒரு ரோஸு, அடுத்து ஒரு 20 ஒரு ப்ளூ, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 20-20 நம்ம பிரித்து பிரித்து ஃபுல்லாக போட்டுக்கலாம்.
சி ரிசல்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை இப்போ நம்ம மிக்ஸ்ட் மேட்ச் பண்ணி நம்ம ஸ்டோன் ஸ்லாட்டை வச்சு டெக்கரேட் பண்ணோம்னா நம்ம பேங்கிள்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு எலகெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.